பொண்ணும் தெரியாத மாதிரியே அழுதுட்டு நிக்காது. அன்னைக்கு எங்க அப்பா கிட்ட கஷ்டம் வந்து அட்மிஷன் வாங்கினப்போ உன் தங்கச்சியோட கேரக்டர் நாங்க தெரிஞ்சுக்காம விட்டுட்டோம். எங்க வீட்டு சோத்தியை தின்னு வளர்ந்துட்டு இதான் நீங்க காட்டுற விசுவாசமா? உன் கோவத்தை இவகிட்ட காட்டுறத விட்டுட்டு தப்பு செஞ்ச உன் புருஷன் கிட்ட காட்டு, திருந்தட்டும். இவளும் இவ தங்கச்சியும் இந்த வீட்லயே வளர்ந்தவங்க, இவங்களை எனக்கு நல்லா தெரியும். மல்லி நீ போ. அவளே முதல கண்ணீர் விடுறா, அது போதாதுன்னு நீ வேற சப்போர்ட் பண்ற. எல்லாம் நீ குடுக்கற இடம் இல்லனா அப்பா இருந்து ஒரு வருஷம் ஆகிறதுக்கு முன்னாடி எங்க இருந்தா வந்தவனோட சந்தோஷத்துக்காக நீ அடிக்கல் நாட்டு விழா போயிருப்பியா? நான் போனது யாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக இல்ல, இறந்து போன என் கணவரோட ஆத்மா சாந்தி அடையணும்ங்கிறதுக்காக தான். உன்னோட பைத்தியக்காரத்தனமான பேச்செல்லாம் கேக்குறதுக்கு எனக்கு இப்ப நேரம் இல்ல. கேட்டுதான் ஆகணும், இல்லனா சீக்கிரத்திலேயே உன் பொண்ணு செத்துட்டாங்க செய்திதான் உனக்கு வரும். அந்த ஊர் நாட்டா வந்து பேங்க் காருமே எல்லாத்தையும் அவன் கண்ட்ரோல்ல கொண்டு வந்து என்ன கையெழுந்து நிக்க வச்சுட்டான். இது போதாதுன்னு அவரையும் காலேஜ் விட்டு அடிச்சு துரத்திட்டான். பாரு எல்லாத்தையும் பாரு, அப்பா இருந்தப்போ கடன்ல வாங்கின நகைங்க, அக்கவுண்ட் ஃப்ரீஸ் ஆனதுனால பணத்தை எங்களால கட்ட முடியல, வாங்கின நகைகளை திருப்பி கொடுன்னு நகை கடைக்காரன் நச்சரிக்கிறா. இந்த மாதிரி அசிங்கப்பட்டு வாழ வேண்டிய நிலைமை உன் பொண்ணுக்கு வந்ததுன்னா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். மத்தவங்க கண்ணீரை துடைக்கிதான் இங்க ஆள் இருக்காங்க, என் கண்ணீரை துடைக்க யாருமே இல்ல. என்ன சொல்ல வர நீ? நான் இப்ப என்ன செய்யணுங்கிற? நான் எப்பவோ வந்துட்டேன். இன்னும் 25 வருஷத்துக்கு நம்ம குடும்பத்துல நடக்காதுன்னு நான் நினைச்ச ஒரு காரியம் இன்னைக்கு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சதும் சந்தோஷமா இருக்கு. மத்தவங்களுக்கு தெரியாம என் அப்பா உங்களுக்கு அன்பா கொடுத்த ஒரு அன்பளிப்பு தான் அந்த வீடும் தோட்டமும். அதுவும் அந்த எருமக்காரனோட அதிகாரத்துக்கு உட்பட்டு வராத ஒரு அற்புத சொத்து. இந்த ராணி வந்து கண்ணீர் விட்டதும் அதை திக்க சம்மதிச்சிட்டீங்க, சந்தோஷமா இருக்குமா? எனக்கு யார் சொன்னான்னு கேக்குறீங்களா? என்னோட இந்த கஷ்ட காலத்துக்கு கடவுள் புரோக்கர் வேளா ரூபத்துல வந்து சொன்னாருமா, சந்தோஷமா இருக்குமா? சந்தோஷத்தை பங்கு போடலாம் நினைச்சு நீங்க வந்திருந்தா அதெல்லாம் தேவையே இல்ல. குழம்பு இங்க இருந்து கிளம்புறதா இருந்தா கிடைக்கிறதுல பாதி எடுத்துட்டு தான் கிளம்புவேன். அது இல்லன்னா வெறுங்கையோட வீட்டுக்கு நான் மட்டும் இல்ல, நாம எல்லாரும் போக வேண்டியிருக்கும். தனியா எல்லாத்தையும் சுருட்ட நினைச்சியா? இப்ப என்ன ஆச்சு? மொத்தத்தையும் எவனோ ஒருத்த வந்து விழுங்கிட்டான்ல. அதான் சொல்றேன், ஓவரா துள்ளாத, அது நல்லது இல்ல. போதும், இதையே காரணமா வச்சு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க வேண்டாம். உன்கிட்ட சொல்லாததுனால நான் உன்னை ஒதுக்குறேன்னு நீ நினைக்க வேண்டாம். என்ன கிடைக்குதோ அதை நீங்க ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்குங்க. போதும், சந்தோஷமா இருக்குமா? சந்தோஷமா இருக்கு. அம்மா வாங்க சார். குட் மார்னிங். இவங்க தான் முத்துலட்சுமி அம்மா. ஓ, அந்த இடம் சொன்னனே. நிறுத்து நிறுத்து, எந்த இடத்தடா? உனக்கு அந்த வாஜியார் வேலை போயிடுச்சுன்னதும் இங்க புரோக்கர் வேலை ஆரம்பிச்சியா? இது எங்க அம்மாவுக்கு எங்க அப்பா கொடுத்த ப்ராப்பர்ட்டி. ஏய் பேப்பர்ட்டியா? ப்ராப்பர்ட்டி, சொத்து சொத்து. இருட்டு இருட்டு, அதுக்காக நாங்க ஏதோ பண்றோம், நீ தலையிட வேண்டாம். யார் தலையிட்டாங்கன்னு இப்படி டென்ஷன் ஆகி சவுண்ட் விடுற? இது நான் எடுத்த முடிவு, என் பேர்ல உள்ள சே நான் என் பிள்ளைங்களுக்காக விற்கிறேன். இதுல தலையிடுற அதிகாரமோ உரிமையோ உனக்கு கிடையாது சார். புரியுற மாதிரி உங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. நீங்க பேசுறதெல்லாம் சரிதான், ஆனா நீங்க விக்க நினைக்கிற இந்த ப்ராப்பர்ட்டியோட தாய் பத்திரத்துல இந்த சொத்தை ஆண்டு அனுபவிக்க உயில் எழுதின ராஜரத்னம் பிள்ளைக்கு முழு உரிமை இருக்குன்னு தெளிவா எழுதிருக்கு. அச்சாருல ராஜிகண்ணே, எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டு. இதான் அந்த பத்திரத்தோட ஜெராக்ஸ், இதுல ரெட் இங்க்ல கோடு போட்டிருக்கிறது தான் சார் இப்ப உங்ககிட்ட சொன்னது. நீங்க விக்கிறதுனா வித்துக்கலாம், ப்ராப்பர்ட்டியை வாங்குறவங்க அதை அனுபவிக்க கொஞ்சம் கஷ்டப்படணும். 25 வருஷத்துக்கு சொத்துக்களுக்கும் வருமானங்களுக்கும் பவர் ஆஃப் அட்டானி இவர் பேர்ல இருக்கிறதுனால டிஎன் சிவில் கோர்ட்ல ஒரு இன்ஜெக்ஷன் சூட் ஃபைல் பண்ணா மினிமம் ஒரு 6-7 வருஷங்களாவது எடுக்கும் இந்த சொத்தை நீங்க அனுபவிக்கிறதுக்கு. கேட்டீங்கன்னா இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன், இப்ப இந்த இன்ஜெக்ஷனை கையில குத்துவோம், 6-7 வருஷம் கழிச்சு பின்னாடி குத்துவோம். ரெடியா? இன்னைக்கு இந்த ஃபீல்ட்ல டிசி வாங்கிக்கிறேன். வேலை ஏதோ வேணான்னு கேண்டுங்க. இப்ப என்ன செய்தாக்குறீங்க, விக்கிறீங்களா விட்டுறீங்களா?
வருதே காணா. ஏதோ கோயிலுக்கு போற மாதிரி குடும்பத்தோட எல்லாம் கிளம்பி வந்துட்டீங்க. வெறுங்கையோட போனா அது உங்களுக்கு நல்லா இருக்காது. எடுபிடி அந்த பத்தத்தை நடக்குடு. இதை அடமானமா வச்சுக்கிட்டு ஒரு 10 or 15 தரேன். வேணா செலவுக்கு வச்சுக்கோங்க. உன் பிச்சை காசு எவனுக்குடா வேணும்? அந்த அளவுக்கு நாங்க தரங்கிட்டு போல. எல்லாரும் எப்படி ஒரு கூட்டணி சேர்ந்துட்டீங்க? போஸ்ல ஒரு குரூப் போட்டோ எடுத்துட்டு போங்க. முத்தத்துல வைப்பாங்க. என்னதே அதான் நடு வீட்டுல சொன்னாரி ராஜா பேரு ஒரு டைப்பா இருக்குல்ல, தேசப்பட்டம் இல்லன்னா எல்லா விவரமும் அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? அவன் இங்க வந்து அவங்க கைக்கு அதிகாரம் மாறினதுல இருந்து உங்க ரெண்டு பேருடைய எல்லா நடவடிக்கைகளும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் மூஞ்சியும் போட்டிருக்கிற கூலிங் கிளாஸும் இன்னாக்கண்ணே சௌக்கியமானு பேசுற லோக்கல் லாங்குவேஜும் கரெக்டா சொல்லணும்னா அசல் ஊர் நாட்டா மாதிரியே இருக்கான். ஆனா இது அவன் கெட்டப்ப இல்ல, எல்லாம் வெளி வேஷம். அவன் விவரம் தெரிஞ்சவன். பின்ன யாரா அவன்? எனக்கு புரிஞ்சிடுச்சு. உங்க அப்பா கொஞ்சம் அசந்த நேரம் பார்த்து அவருக்கு தண்ணியை ஊத்தி கொடுத்து பொண்ணுங்களை கூட்டி கொடுத்து அவர் போதையா இருந்த நேரத்துல கழுத்துல கத்திய வச்சு எழுதுறாய உயிர் என்ன எழுதி வாங்கிருக்கணும்? ஏன் அந்த மாதிரி நடந்திருக்க கூடாது? அதுக்கு உன் குடும்ப வக்கீலையே அவன் கூட்டு சேர்த்திருக்கணும். செல்வா, இப்பெல்லாம் திருடனுங்க பல சைட்ல தினசு தினசா திருட ஆரம்பிச்சிட்டானுங்க. அவனை ஏத்துறதுக்கு நான் ஒரு வண்டியை அனுப்பி வைக்கிறேன். ஒரு 4-wheeler போலீஸ் வண்டி. என்ன சார் குறுக்க நிறுத்திருக்கீங்க? பெட்ரோல் தீந்துருச்சா? தீர்லடா, தீர்த்துற. எங்கடா அந்த பெல்லாரி ராஜா? நான் இங்கதான் உட்காந்துங்கிறேன் சார். கொஞ்சம் இறங்குறீங்களா? என்னத்துக்கு சார் இறங்கணும்? காரணத்தை சொன்னாதான் காரை விட்டு இறங்குவீங்களோ? நான் இஷ்டப்பட்டா காரை விட்டு இறங்குவேன், இஷ்டப்படலன்னா போயினே இருப்பேன். இப்ப நான் வேற ரூட்ல வேற வேலையா போயினுக்குறேன். அந்த ரூட்ல உன் வேலையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோ. இப்ப என் கூட ஸ்டேஷன் வரைக்கும் வந்துருப்போம். எந்த ஸ்டேஷன் சார்? ரயில்வே ஸ்டேஷனா இல்ல போலீஸ் ஸ்டேஷனா? இல்ல ரேடியோ ஸ்டேஷன். பட்டாங் இறங்கடா சார். ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க. ஏய் நீ யாருன்னு ப்ளீஸ். என்ன சார் பிரச்சனை? இவருக்கு எதிராக ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா? எந்த டீடைல்ஸும் சொல்லாம இவரை ஸ்டேஷனுக்கு வந்து கூப்பிடுறீங்க? இதெல்லாம் கேட்க நீ யாருடா? அவரோட மேனேஜர். இருக்க வேண்டியதுதான். கேடிக்க ரவுடிக்க மேனேஜர் கேக்குது. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஏய் பொறுக்கி நாய திமிரா, போலீஸ் காரங்கிட்ட கண்டிட்டு பேசுற? ஐயா அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். அவன் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும்னு நினைச்சு இங்கிலீஷ்ல பேசிட்டான். நான் கண்டிக்கல சார். ஏடா படிக்காதவன்ட்ட இங்கிலீஷ்ல பேசாதன்னு எத்தனை தப்பா சொல்லிக்கிறேன். நீ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட திமிர்ல ஓவர ஆடுற, போ 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 போடா சின்ன பையன் விடு சார். அண்ணா என்ன ஒரு 500 தள்ளு. எதுக்கு? முன்னாடி எனக்கு எல்லாரும் பாக்குறானுங்களேன்னு மறைச்சு கூட்டா பேசினது சொல்லவே டப்புன்னு கையை தூக்குறியா? என்ன நக்கல் உனக்கு? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு போச்சுன்னாத்த ஊர் ஆளுங்க முன்னாடி சீன் போடுறான், போடாதனாலும் கேட்க மாட்டான். எதுவா இருந்தாலும் வண்டிக்குள்ள வந்து பேசுவோம். உள்ளே இருங்க. இதுல என்னடா? அதுல உங்கூட பெரிய ரோதனையா போச்சியா? அதுல இல்லையா? இதுல என்ன மாதிரி வண்டி இது? லட்சக்கணக்கில் துட்ட போட்டு வாங்கிக்கிறேன், இதுல போறத விட்டுட்டு நம்ம வண்டியில ஏசிக்குது குழு குழுன்னு உக்காந்து பாட்டை கேட்டுன்னு தாளம் போட்டுக்கின்னு போவோம். முத்தனத்தா நம்ம வண்டியில மாடு செத்தா மனுஷன் தின்ன நாக்கு முக்கா நாக்கு முக்கான்னு பாட்டுக்குது இல்ல இருக்க, அது போடுறேன் சார். போக்கு நாய நக்கல் பண்றியா? ஒன்ன மாதிரி திருட்டு ஃப்ராடுகள் எல்லாம் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறதுக்கு தமிழ்நாடு அரசு இருக்கிற எல்லா போலீஸ் ஜிப்பையும் சென்ட்ரலைஸ் ஏசி பண்ணி வைக்கணுமா? தெருவுல இழுத்துட்டு போறதுக்கு முன்னாடி ஒழுங்கா போய் ஜிப்ல ஏறு. இந்த சைடு வாடா. வாடான்னு சொல்றேன்ல. வாடானுங்க எல்லாரும் பாக்குறானுங்களே, அடைக்க வாசின்னு நினைச்சா வாரண்ட் இல்லாமலே ஓம் போலி ஜிப்ல என்ன ஏத்தின்னு போலான்னு பாக்குறேனே. என்னன்னு இந்த பருப்புல வேகாத. நான் உன் கூட வரணும்னு நினைச்சேன்னா நீ வாரண்ட வாங்கிக்கிறீங்க, என் வீட்டு வாசல 10 தடவை ஏறி ஏறணும். அப்பவே சொன்னேன்ல என் ரூட்டை வேறன்னு.
இந்த பெல்லாரி ராஜா ஒரு ரூட்டை தீர்மானிச்சிட்டானா அந்த ரூட்ல தான் போவான். அதான் என் ஸ்டைலு. குறுக்க எவன் வந்தாலும் அவன் மேல என் வண்டியை ஏத்திக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். என்ன வண்டியா?